ஹாய் ஃபேம் எவ்ரி, நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ராஜலட்சுமி பேசுறேன். இந்த வீடியோ நீங்க பார்க்க போறது மேக்ஸ் கிளாஸ் தாங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து மேக்ஸ் ஃபார்ம் எல்லாம் போட்டிருந்தேன். நம்ம பெய்டு பஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அதர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம ராஜலட்சுமி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸ் நிறைய பேர் விட்டுருக்கீங்க, அதனாலே தெரியுது. ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் தாங்க. எனக்கே ஷாக், என்னடா அது இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெய்டு பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டெப்த்தா கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தாங்களா கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதனால் ஒரு சில சம்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து போவோம். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் போகிறதா தெரிஞ்சுக்கோங்க, தெரியாமல் போகக்கூடாது. என்றைக்குமே இருக்கிற ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, திடீர் கேட்டால் ஈஸியாகிடும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ், ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்பிசிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம், சரிங்களா? எப்படி தான் உங்கள் ரீசனிங் ஒன்று இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது, கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும், சரிங்களா? ஸோ ரீசனிங் கேஸ்டாலே இந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸ்லாம் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த பேர் க்வெஸ்சன் கொடுக்குறாங்க, சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் டாட் இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டி ஏன் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கண்ட்ராகவே தான் இருக்குது, வண்டிச்சிருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கை வைக்கிற பொருள், சரியா? சரி, இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணுறது? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்சிகேட்டிவ் ஃபேக்டர் சொல்லுவோம், ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, என்ன நம்பர் இருக்குது? 12 இருக்கா? 12 எதனால் மட்டும் இல்லை, 12 கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து போங்க, அதாவது 3, 4, 12 அதே மாதிரி போட்டிங்கனாக்கா 2, 6, 12 போடலாம், சரிங்களா? அதே 4, 3, 12 சரிங்களா? இல்லைன்னா 1, 12 ரைட்டா? இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேக்டர். சரி, இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது எப்படின்னாக்கா கான்சிகேட்டிவ் ஃபேக்டர் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு அடுத்த நம்பர் என்னவோ அதை இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தான் ஆர்டர் கான்சிகேட்டிவாக இருக்குது. 1க்கப்புறம் 2 தான், 2க்கப்புறம் 3 தான், 3க்கப்புறம் 4 தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அப்போ இது அந்த கேட்டகரியில் எது இருக்குன்னு பாருங்க, 3க்கப்புறம் 4 கண்டிப்பாக இருக்கும், ரைட்டுங்களா? அதே 4 × 5னாக்கா 4க்கப்புறம் தான் 5 வரும். அதை உங்களுக்கு அப்போ இது மட்டும்தான், இந்த மாதிரி இது மட்டும்தான் உங்களுக்கு. இப்போ 2க்கப்புறம் 6 வரும் வராது, 2க்கப்புறம் 3 தான் வரும். அப்போ இது கிடையாது, சரிங்களா? 4க்கப்புறமா 3 வரும் கிடையாது, 3க்கப்புறம் தான் 4 வரும். அப்போ இது கான்சிகேட்டிவ் ஃபேக்டர் கிடையாது, இதுவும் கிடையாது. 1 × 12 அப்போ கண்டிப்பாக இது கிடையவே கிடையாது, ரைட்டா? அது கான்சிகேட்டிவ் ஃபேக்டர்னா ரொம்ப சிம்பிளுங்க, 1க்கப்புறம் 2 தான் வரும், 2க்கப்புறம் 3 தான் வரும், 3க்கப்புறம் 4 தான் வரும்னு சொல்கிறோம்ல. ஒரு நம்பருக்கு அதுக்கு அத்தனை நம்பர் வருதோ அதோட மல்டிபிள் வந்து இந்த வேல்யூ, இங்கே இருக்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா தான் நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி என்ன இருக்கீங்க, 3 × 4 = 12. இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்கு பாருங்க, ப்ளஸ் இருக்கு, இங்கேயும் ப்ளஸ், ப்ளஸ் இங்கே இன்ஃபினிட்டி இருக்கு, எல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்கு, இந்த இடத்துல இன்ஃபினிட் இருக்கு. அப்படின்னா ப்ளஸ் என்ன, மேலே பெரிய நம்பர், ப்ளஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பர், இந்த கான்சிகேட் நம்பர்ல பெரிய நம்பர். 3, 4 இருக்கு. இப்போ நம்மளுக்கு 3 பெருசா 4 பெருசா? 4 தான் பெருசு. ஸோ இதுக்கு ஆன்சர் 4, புரியுதுங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12, புரியுதுங்களா? ப்ளஸ் இன்ஃபினிட்டி போகுதுனாக்கா கான்சிகேட்டிவ் நம்பர்னு எடுக்க போகிறோம். கான்சிகேட்டிவ் நம்பர்னாக்கா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நம்பருக்கு தொடர்ச்சியான ஒரு நம்பர், புரியுதுங்களா? 1க்கப்புறம் 2, 2க்கப்புறம் 3, 3க்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நம்பரில் மல்டிப்ளைல பண்ணோம்னாக்கா இங்கே இருக்கிற நம்பர் வரணும், புரியுதுங்களா? அந்த வகையில் பார்த்தாக்க கண்டிப்பாக 2 × 6 வராது, 4 × 3 வராது, 1 × 12 வராது. அப்போ 3 × 4 தான் வருது. அப்போ 3, 4, 12 வச்சுக்கிட்டோம். இப்போ இங்கே இருக்க நம்ம சிம்பிள் ஒன்றே பார்க்குறோம். இப்போ 3 எடுக்கிறதா 4 இருக்கிறதா டவுட் வரும். அதுக்கு என்னன்னா இங்கே என்ன நம்பர் ப்ளஸ் இருக்கா, அதனால நம்ம வந்து என்ன எடுக்கிறோம்னாக்க பெரிய நம்பர் எடுக்கிறோம். இதே கான்செப்ட் தான் இங்கே மைனஸ் இருக்கு. இப்போ இங்கே எந்த நம்பர் வேணா இருக்கலாங்க, ஜஸ்ட் நீங்கள் மல்டிபிள் மாதிரி பிரிச்சு போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்க போகிறோம். இங்கேயும் கான்சிகேட் ஃபேக்டர் தான் பார்க்க போகிறோம். கான்சிகேட் நம்பர் என்னன்ட்டு இங்கே என்ன இருக்கு, 12க்கு என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கான்சிகேட் நம்பர் தான் 3 × 4 தான் எடுக்க போகிறோம், ரைட்டா? 3 × 4 தான் 12, கண்டிப்பாக 2 × 6 வராது, 4 × 3 வராது, 1 × 12 வராது, ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வரப்போகுது. இப்போ அடுத்த கட்டம், இப்போ நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ அங்கே ப்ளஸ் இருந்துச்சு நான் போட்டேன், இங்கே பார்த்து திரும்ப மாற்றி விட்டாங்க போகிறேன், இதே வேலையாக போச்சு உங்களுக்கு, அது நம்ம நினைப்போம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ப்ளஸ்னா பெரிய நம்பர், மைனஸ்னா சின்ன நம்பர். இதில் சின்ன நம்பர் என்னது, 3, ஓகேவா? ஸோ ஸ்மால் நம்பர், சரிங்களா? இதில் பிக் நம்பர். நம்மளுக்கு வர கான்சிகேட்டிவ் ஃபேக்டரில்
எது பெரிய நம்பர் எப்ப எடுப்போம்னாக்க, இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் எடுப்போம், இந்த இடத்துல கரெக்டா மைனஸ் வந்து இன்ஃபினிட்டி வருதுனாக்க நாம சின்ன நம்பர் எடுப்போம். சோ 3 சரிங்களா. சோ சிம்பிளிபிகேஷன் ட்ரிக்ஸ்ல இருக்கிற ரெண்டு முக்கியமான ட்ரிக்ஸ் கத்துக்கிட்டீங்க, அதான் முடிஞ்சு ரைட்டுங்களா. அதான் மேக்ஸ் எப்படின்னாக்க ஒரு இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை அப்படியே வச்சு வச்சோ அப்படியே ஈஸியா புடிச்சிட்டு போயிடலாம். இப்ப அந்த வகையில் தான் இப்ப பாருங்களேன், டிவைடு ஒன்று வந்து போச்சுங்க. ஓகே, இப்ப டிவைடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப சிம்பிள். இப்ப இது வந்து நம்ம இங்க இருக்க நம்பர் நம்ம வந்து ஏன்னு வச்சுக்கோம் சரிங்களா. இந்த இடத்துல இருக்க நம்பரை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். என்ன நம்பர் இருக்கீங்க, 125 இருக்கீங்க சரிங்களா. இது ஒரு நம்பர் ஓகேங்களா, ஏதோ வச்சு இங்க என்ன நம்பர் இருக்கு அதுக்கு கீழே போட்டுக்கோங்க. இதுக்கே நம்ம ரூட் கண்டுபிடிக்க போறோம் புரியுதுங்களா. ரூட் போட்டு என்ன ரூட்டு, ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டா நம்மளுக்கு வரும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்கொயர் கியூப் ரூட் தான் தெரியும் ஓகேங்களா. ஜென்ரலாக தெரிஞ்சு 30 நம்பர் வரையும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, தனியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது. தனியாக நோட் பண்ணி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லா அதுக்கு ஷார்ட் கட்டாக வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது ஓகேவா. கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட்ஸ் வேல்யூவும் கியூப் ரூட் வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஐ மீன் ரூட்டாலையும் கியூப் ரூட் வேலையும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கியூப் ரூட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே எந்த நம்பர் வந்தாலும் நீங்கள் உள்ளே போட்டுக்கு போகிறீங்க, அதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்க போகிறீங்க புரியுதுங்களா. ஸோ கியூப் ரூட் கண்டுபிடிப்போம், என்ன பண்ணுவோம், கியூப் ரூட் ஆஃப் சரிங்களா 125 நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியும் 555 ஓகேங்களா. ஸோ அது என்ன இருக்கும், 5 × 5 × 5. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னு போனால் என்ன பண்ணோம், கியூப் ரூட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏ ஸ்கொயர்னா, ஐ மீன் 2² 3² 4² 5² (2³)³³ (10³)¹¹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 
இதே வேற மாதிரி இந்த ஸ்டெப் எப்படி எழுதுவாங்கன்னா, இப்ப உள்ள இருக்கு மூணு ஃபைவ் பிடிச்சிருக்கோமா, அப்ப ஃபைவ் பவர் த்ரீ ஆயிடும் ரைட்டுங்களா. இந்த கியூப் ரூட் இருக்கு, இது எப்படி எழுதலாம், நம்ம வந்து ஒன் பை த்ரீ எழுதலாம், கியூப் ரூட்ட ஒன் பை த்ரீ எழுதலாம் ரைட்டுங்களா. சோ இது என்ன ஆகும், இப்ப இந்த ஸ்டெப் எப்படி எழுதுவாங்க, இங்க இன்டூ இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. சோ அப்ப இந்த த்ரீ த்ரீ கட் ஆயிடும், சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபைவ் தான் வெளில வரும் ஓகேங்களா. அதாவது இது எப்படி எழுதுவாங்க, ஃபைவ் பவர் த்ரீ இன்ட்டு ஒன் பை த்ரீ புரிஞ்சுங்களா, த்ரீ த்ரீ கட் ஆகிடும், ஸோ ஃபைவ் மட்டும்தான் பாக்கி இருக்கும், அதனால தான் இங்கே ஃபைவ் வெளில வருது ஓகேங்களா. இதே இங்கே வந்து ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஒன் பை டூன்னு எழுதுவாங்க புரிஞ்சுங்களா. ஸோ ஓகேவா, இதில் வச்சா டவுட் இருக்கா, அதாவது ப்ளஸ் பார்த்துட்டோம் மைனஸ் பார்த்துட்டோம், இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்மெட் தான். டிவைடுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, எல்லாத்துலையும் டிவைட் சிம்பிள் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து போச்சு அப்படின்னாக்க அங்கே இருக்கிற நம்பர் அப்படி இதெல்லாம் ஒரே நம்பராக இருக்கும் புரிஞ்சுங்களா. ஒரே நம்பரா இருக்க வச்சா அதை எடுத்து எழுதிக்கிறோம், அதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறோம் புரிஞ்சுங்களா. கியூப் ரூட் கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு சம் முடிச்சா சரி ஓகே. அடுத்த சம் பாருங்களேன், அதே தான் எதுவுமே கொடுக்கல சார், மல்டிப்ளை சிம்பிள் இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஆனா இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு வேலையை பார்த்துருக்காங்க, இதுல ரொம்ப சிம்பிளா இருந்துதாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க புரிஞ்சுங்களா. இங்க இதே வந்து இப்ப 15 அதே நம்பர் எழுதுங்க, எந்த சிம்பிளும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல டிவைடும் இல்ல ஓகேங்களா. சார் அப்ப இந்த மாதிரி இருக்க பட்சத்துல எந்த நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம், ரொம்ப ஈஸியா இருந்து சரிங்களா. அடுத்த கட்டம் ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் புரியுதா, புரியலாம் கீழே கமெண்ட்ல கொடுங்க ஓகேங்களா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், டவுட்னா கேளுங்க, பொறுமையாக பாருங்க, ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. வீடியோ வந்து ஸ்லோ பண்ணி கூட பாருங்க, தப்பு கிடையாது ஓகேவா. இப்போ பாருங்களேன், ஃபைவ் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் இப்படி வந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இது வரையும் ஈஸியாக பார்த்தாச்சு, இப்போ என்ன பண்ணலாம், இப்ப இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஃபார்மெட், இப்போ நம்ம உள்ள இருக்க நம்பர் எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏன்னு ஒரு ஃபார்மெட் வச்சுக்கோங்க. இது வந்து உள்ள இருக்க நம்பர் எல்லாம் ஏ, இதெல்லாம் ஏ தான் நம்ம வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பவருக்கு மேலே ஒரு நம்பர் இருக்குல்ல, அது வந்து நம்ம என்னன்னு வச்சுப்போம். இப்போ என் ஈக்குவல் டு ஃபைவ் புரிஞ்சுங்களா, ஏ ஈக்குவல் டு 16 புரிஞ்சுங்களா. இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு வேலைலாம் பார்க்குறீங்க,
உள்ள இருக்க காமனா இருக்க நம்பர் வந்து ஏன்னு வச்சுக்கிட்டோம், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதா? இங்க மேல இருக்க பவர் இருக்க நம்பர் வந்து நம்ம என் இக்குவல் டு என் வச்சுக்கிட்டோம், புரியுதுங்களா? இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலானாக்க, இதுக்கு என்ன ஃபார்முலா போறோம் பாருங்க, n மைனஸ் ஒன், புரியுதுங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ, புரியுதுங்களா? அப்ப என்ன வரும் இந்த ஃபார்முலா? ஏதாவது ஷார்ட்கட் பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப டஃப்பான விஷயமா நம்ம சீக்கிரம் முடிக்கிறதுக்கு தான் இது, புரியுதுங்களா? இப்ப நீங்க ஃபைவ் ரூட் ஆஃப் சிக்ஸ் கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப ரொம்ப கஷ்டம் இல்ல. அப்ப இந்த மாதிரி ஃபார்மேட் வச்சுக்கணும். ஓகே, இப்ப n என்னது நம்மளுக்கு தெரியும், 5 மைனஸ் ஒன் ரூட் ஆஃப் 16, சரிங்களா? இப்போ 5 மைனஸ் ஒன் என்ன ஆகும், 4, சரிங்களா? ஸோ 4 ரூட் ஆஃப் 16 வந்து 4 எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 16 வந்து நாளாக என்ன எப்படி பண்ணலாம், ஜென்ரலாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ரூட் போட்டுக்கோங்க. இது பிரிக்கனாக்க 2 × 2 × 2 × 2, ரைட்டுங்களா? 2 × 2 = 4, 4 × 2 = 8, 2 × 8 = 16, சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பவர் வந்துருச்சு, பெரிய நம்பர்ல வந்து போச்சு, ஆனா உள்ள இருக்க நம்பர்லாம் காமனும், இந்த பவர் இருக்க நம்பர் காமனா இருக்கு, இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த பவர் இருக்க நம்பர் n வச்சுக்கிறோம், உள்ள இருக்க நம்பர் 16 வச்சுக்கிறோம், சரிங்களா? அதுக்கு என்ன ஃபார்முலானா, n மைனஸ் ஒன் ரூட் ஆஃப் ஏ, என்னோட வேல்யூ என்னங்க, இந்த பவர் இருக்குது 5 போட்டோம், மைனஸ் 1 அந்த ஃபார்முலா இருக்கு, இங்க இருக்குது 16. சோ அப்ப நமக்கு என்ன வந்து 5 மைனஸ் 1 4 வந்துச்சு, 4 ரூட் ஆஃப் 16. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள இருக்க நம்பரை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணாக்க ஒரு வேல்யூ கிடைக்கும், கண்டிப்பா அதுதான் நமக்கு. மேக்ஸிமம் டிவிசிபிள் ஆகிற நம்பரெல்லாம் கொடுப்பாங்க, காமனா இருக்க ஒரு வேல்யூ தான் கொடுப்பாங்க, அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, சரிங்களா? அதை நீங்க பிரிக்கும் போதே அழகா 2 ஆல் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ஓகே 2 ஆல் பண்ணி பார்ப்போம், அப்புறம் 3 ஆல் பண்ணி பார்ப்போம், அப்புறம் 4 ஆல் பண்ணி பார்ப்போம், 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 2 = 16. இப்போ அங்கே 16 இருக்கு, 16 பெரிய நம்பர் ஒன்று இருக்கு, அப்புறம் நம்ம ஒன்று 3 ஆல் போட்டு பார்க்கணும், 3 × 3 = 9, 9 × 3 = 3, அப்புறம் அதோட 3 அப்படி போட்டிங்கன்னா தான் இந்த சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஈஸியாக நம்பர்ஸ் தான் கொடுப்பாங்க, நல்லா கவலைப்படாதீங்க, ஓகேவா? இப்போ அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்கே பாருங்க, square root of 2, பட் இங்க இன்ஃபினிட்டி இல்ல, இந்த சிம்பிள் இல்ல, இந்த சிம்பிள் இங்க இருக்குல்ல, இங்க இல்ல, அப்படியே கேட்டாங்க. இந்த மாதிரி பட்சத்துல என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுக்கும் ஒரு ஃபார்முலா, ஷார்ட்கட் தான் சொல்ல, அதுக்கேட்ட ஒரு ஃபார்முலா, எப்போதும் அப்படிதாங்க, ஷார்ட்கட்னாலே ஒரு குட்டி ஃபார்முலா இருக்கும் தான், ஓகேங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலானா, ஏ பவர், சரிங்களா, ஏ பவர், ஓகேவா, 2 × n − 1 / 2 · n, ஓகேங்களா? சோ a பவர் 2 · n − 1 / 2 · n, ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்குது, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல n இதுக்கு மேல இருக்க நம்பர் எடுத்து போட்டோம், ஒரு வேலை முடிஞ்சு. இங்க நல்லா பாருங்க, எங்க போய் n கொடுக்கல, பவர் எதுவும் கொடுக்கல, அப்ப பவர் 2 போட்டா சரியா வந்துருமா, வராது. இங்கதான் ட்விஸ்ட், இது என்ன ஃபார்மட் பாத்தீங்கன்னா, nth டேர்ம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்மட், இது என்னது, nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, என்னோட வேல்யூ என்ன வரும் தெரியுமா, இங்க எத்தனை நம்பருக்கு பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, 1, 2, 3, 4, 4 தடவை 2 வந்திருக்கு, புரியுதுங்களா, 4 தடவை ஸ்கொயர் ரூட் 2 வந்திருக்கு. அப்ப என்னோட வேல்யூ என்னது, 4 டைம்ஸ், புரியுதுங்களா, என்னோட வேல்யூ 4, ஏவோட வேல்யூ என்னது, இங்க உள்ள இருக்கிறது எல்லாமே ஏ தானே சொன்னேன், அப்ப ஏ 2 இது வந்து 4, சரிங்களா? என்ன ஆகும், போடுமா 2 பவர், ஓகேங்களா? இங்க ஏ 2 போடுறோம்னா, இங்க ஏவோட வேல்யூ 2 போட்டாச்சு, சரிங்களா, ஏவோட வேல்யூ 2 போட்டுட்டோம், இப்ப பவர் இருக்க 2 பவர் என் இருக்குல்ல, அந்த 2 இங்க போடுறோம், என்னுடைய வேல்யூ என்ன சொல்றேன், 4, 2 பவர் 4, சரிங்களா, −1 / 2 · n, என்னுடைய வேல்யூ என்னது, 4, சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க, 2 பவர் 4 என்னது, நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம், 2 × 2 = 2, அப்ப என்னதான், இது வந்து 2 பவர் 4 எழுதலாமா, அப்ப என்ன அர்த்தம், 16, அப்ப 2 பவர் 16 − 1 / 2 பவர் 4 அது 16, இது எப்படி எழுதலாம், 16 − 1 என்னது, 15, 15/16, கீழே வந்து 2, அப்ப என்ன அர்த்தம், ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப எல்லாம் குழப்பம், கொஞ்சம் கச்சம் சாப்பிட்டு இருக்கோம், நான் சொல்றது நல்லா கேளுங்க,
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ஃபினிட்டி இல்லாம ஒரு கொடுத்துட்டாங்கன்னா nth டேர்ம் கண்டுபிடிக்க போறோம் அர்த்தம். அதுக்கு என்ன ஃபார்முலானா a பவர் 2 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் n, புரியுதுங்களா? சோ a உடைய வேல்யூ இங்க உள்ள இருக்க நம்பர் நமக்கு தெரியும் எழுதிட்டோம். இப்போ n வேல்யூ தெரியல, அதனால என்ன பண்றோம்னாக்க இங்க எத்தனை தடவை அந்த நம்பர் ரிப்பீட் ஆயிடுன்னு பாக்குறோம். 1 2 3 4 தடவை தான் தெரியும். அதனால n பவர் n க்கு 4 வச்சிட்டோம், ஓகேங்களா? அப்ப a உடைய வேல்யூ எடுத்து 2 போட்டோம், n இருக்க இடத்துல நம்ம வந்து 4 னு சப்ஸ்டிட் பண்றீங்க, 4 இங்க 4 வந்துருச்சு. இங்க 4 மைனஸ் 1 என்னாச்சு? இங்க வந்து 2 பவர் 4 மைனஸ் 1 தான், இங்க 2 பவர் 4, ஓகேங்களா? இப்போ 2 பவர் 4 நமக்கு என்ன தெரியும்? 2 2 4 4 2 8 8 2 16 தெரியும். அப்ப 16 மைனஸ் 1 போடுறோம், இங்க டிவைட் பை 2 பவர் 4 அது 16, புரியுதுங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன வருது? 15 பை 16 சொல்லிட்டு வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ அதே தான், ஆனா இங்க 3 பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 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 அஞ்சு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரியே உங்களுக்கு இன்ஃபினிட்டி இல்ல கேட்டிருக்காங்க, அப்படின்னா எந்த டைம் கண்டுபிடிக்க போறோம்? இதுல ஏவோட வேல்யூ என்ன கீழே சொல்லுங்க. அப்படி ஏவோட வேல்யூ 3 பவர் 2 பவர் ஃபார்முலா, இது 2ன்றது ஃபார்முலா உள்ளது. என்னுடைய வேல்யூ 1 2 3 4 5 டைம்ஸ் 2 பவர் 5 மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் n, என்னுடைய வேல்யூ என்னது? 5, ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? இப்போ 3 போட்டுப்போம், மேலே வந்து 2 பவர் 5, நமக்கு 2 பவர் 4 16 வரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டுங்களா? அப்போ 16 இன்டு 2 சார் 32, ஓகேங்களா? அப்போ 32 மைனஸ் 1 டிவைடட் பை 32, இது எப்படி எழுதலாம்? 32 1 போச்சுன்னா 31 ஆ, அப்போ 3 பவர் 31 டிவைடட் பை 32 தி ஆன்சர். பாக்கெட்ஸிங் நம்பர் மாதிரி தாங்க இருக்கும், பட் ஆனால் ஆன்சர் அப்படி தான் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுவும் புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக ஃபர்ஸ்ட் இதை அழைச்சிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஷார்ட்கட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே சமயம் பேசிக் மெத்தட் என்னன்னு பார்த்து படிக்கணும். ஃபார்முலா எல்லாமே எப்பயுமே உள்ள போகிறது ரிஸ்க், புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலாஸ் எப்போதுமே நல்லா படிச்சிருங்க. இந்த வீடியோ நல்லா பொறுமையா பாருங்க, உங்களுக்கு புரியும். டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு நான் சொல்றேன், பார்க்கலாமா? இப்ப அடுத்த காட்டங்க, இதே வந்து இந்த வேலை பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 கியூப் பிளஸ் 2 கியூப் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இது எப்படி எழுதுவீங்க? இந்த பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 கியூப் பிளஸ் 2 கேட்டாங்க, இது எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு ஷார்ட் கட் இருக்குது. இது என்ன நம்பர்? 1. இது பாத்தீங்களா 1 கியூப் பிளஸ் 2 கியூப்னு நம்பர் ஸ்கொயர் ரூட்ல அது என்ன நம்பர் இருக்கு? அப்படியே நம்பர் மட்டும் எழுதுங்க, ஓகேவா? இது ரெண்டுத்தையும் அப்படியே பிளஸ் பண்ணுங்க, என்ன வருது ஆன்சர்? புள்ள நம்பர் ஆட் பண்ணிக்கிறோம், கீபோர்ட் அவுட் கீபோர்ட் அந்த ரூட் அவுட் உள்ள நம்பர் எடுத்தா அது ஆன்சர். அதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிளஸ் 2 இது எப்படி எழுதுங்க? முடிச்சா இருக்குங்க.
அதாவது உள்ள இருக்க நம்பரை ஒண்ணுமே நல்லா போடுதுங்களா. அதாவது 1+3, 1+3+5, 1+3 இது என்னன்னா ஆட் நம்பர் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல வச்சுனா மட்டும்தான் ஜஸ்ட் அப்படி ஆட் பண்ண போறோம் புரியுதுங்களா. சரி இதையும் அழைச்சிருவோம் ஓகேவா. ஸோ சிம்பிளிஃபிகேஷனுக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியமான டாக்டர்ஸ். இது நீங்கள் பேங்கிங் எக்ஸாமு, ரயில்வேஸு, வேறு என்ன எக்ஸாம்ஸ் வந்தாலும் இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த ஷார்ட்கட் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு கொஸ்டின் வந்து ஜஸ்ட் இப்படி கொடுத்தாங்க, a+b=2 கீழே வந்து a-b m/n இப்படி ஒரு வேல்யூவில் ஒரு நம்பர் இருக்குங்க சரிங்களா. இப்போ வந்து என்ன கேட்டாங்கன்னா இதை வந்து a+b/a-b/ அங்கே ஒரு வேல்யூ m/n சம்பாதிக்கிறீங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஃபார்ம்ல வச்சு போட்டு கன்ஃபியூஸ் ஆகிறத விட ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஃபைண்ட் a and b இந்த ஏவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னு சொல்ல முடியும் என்னன்னா ஏவுடைய வேல்யூ வேணும்னா இங்கே இருக்குல்ல இந்த m/n, அதாவது m தான் 7, n தான் 3, மேலே இருக்க நம்பர் m, கீழே இருக்க நம்பர் n ரைட்டுங்களா. a=m+n b=m-n புரியுதுங்களா. இப்போ இங்க m-உடைய வேல்யூ என்னது 7, n-உடைய வேல்யூ 3, இங்க என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ், இங்க இருக்க வேல்யூ என்னது m, இங்க என்ன மைனஸ், 7+3 10, 7-3 4, a 4. இதே உங்களுக்கு என்ன பண்ணி கேட்பாங்க a+b x-y, m-ஓட நம்பர் இது வந்து 2/5 கொடுக்குறாங்க. அப்போ இந்த இதில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சொன்னீங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு கேட்கணும். எக்ஸோடைய வேல்யூ m+n, m-ன்னது 2+5, n வந்து 5 சரிங்களா. அப்போ 7 y=n ஓகேங்களா. m-உடைய வேல்யூ என்னது 2-5, அப்போ என்ன வேல்யூ -3, 7-3 சரிங்களா. ஸோ இவ்வளோதான், இதில் எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் போடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனுங்க. சிம்பிளிஃபிகேஷனில் சில முக்கியமான ஷார்ட்கட்ஸ், அதாவது நம்ம டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண சில சம்ஸில் நாம் பார்த்துருவோம். இது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். குரூப் 1, குரூப் 2A, குரூப் 4 எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். மேக்ஸ் எந்த சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வருதோ அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதே நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்கிங் எக்ஸாமு ஸ்பீடாக போடணும், ஷார்ட்கட் முக்கியம், இல்லை அடுத்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போல ஏதாவது பேசிக்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். பேசிக்ஸை நான் ரொம்ப சொல்லிட்டேன், இதை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய நிறைய சம்ஸ் போட்டு பார்க்கணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பெய்டு பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோக்கு நான் என்ன பண்ண போகிறேன்